Hi friends, assalamu alaikum. Welcome to my channel, Safrin Food Book. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நானும் என்னோட சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல போய் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வாங்கினது. அதையும் நம்ம விட்டுறக்கூடாது, ஒரு வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் போடுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கடாயும் அதே போல் நான்ஸ்டிக் தவா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே காம்போசிட்டாக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட் எடுத்துருந்தோம். இந்த மாதிரி கவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே காம்போவாக தான் கொடுப்பாங்க. சிங்கிளாக வேணும்னா நீங்கள் சிங்கிளாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காம்போவாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும். இது ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 299 ருபீஸ் தான். இது ரொம்ப சீப்புன்னு சொல்லுவேன். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் நல்லா கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஷைனிங்காக பார்க்கவே லுக்காக இருந்தது. இது நல்லா உங்களுக்கு இந்த கடாய் வந்து நல்லா குட்டியாகவும் நல்லா வந்து உள்ளே வந்து அகலமாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து நல்லா ஆப்பம் கூட வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கொட்டியாக நம்ம பொறிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் கூட நான் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், செம்மையாக இருக்குது. அதோட இன்னொரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்ஸ்டிக்கில் தோசைக்கல் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா க்யூட்டாக இருந்தது, கைப்பிடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இதுலேயும் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கோட்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது நல்லா உங்களுக்கு அடுப்பில் வச்சோடனே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வச்சோடனே சீக்கிரம் சூடாயிடுறதுனால எல்லா திங்ஸுமே வந்து நம்ம எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து நமக்கு குக் பண்ணி கொடுத்துருது. இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு செட்டு நான் எடுத்திருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி மூணு செட்டு நாங்கள் எடுத்திருந்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபரில் தான் இருந்துச்சு. நல்லா பிங்க் கலரில் மூணு பாக்ஸ் நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பக்கம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக இருந்தது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபிளே ஷோ ஆகுது, பார்த்துக்கலாம். நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்கங்க. அதே போல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூனுமே கொடுத்துருந்தாங்க. நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இது நல்லா உழைக்குது நமக்கு வந்து. அதே போல் செல்ஃபில் அடுக்கி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடமும் நமக்கு நல்லா சேவ் ஆகுது. உயரமாக இருக்கிற வசி பார்க்கவும் நல்லா க்யூட்டாக இருக்கும். கிச்சன்லாம் செட் பண்ணுறவங்க இந்த மாதிரி காம்போசிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் நல்லா ஏர் டைட்டாக ஒரு கண்டெய்னர் பாக்ஸு தான். இது நல்லா 10 கிலோ உங்களுக்கு பிடிக்குங்க. நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நம்ம அரிசி மாவு கோதுமை மாவு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கோம்லே, அதுவும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399 ருபீஸ் தான். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு, அதாவது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து மாவு போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 அல்லது 3 கிலோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊருக்கு கொண்டு போகிறது வசி நாங்கள் வந்து இது பிரிக்காமல் நான் அப்படியே தான் காட்டுறேன். நம்ம இந்த கவர்லாம் பிரிச்சிட்டோம்னா ஊருக்கு போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே கவரோடே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. நல்லா அகலமாக நம்ம மாவு எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கலர் கொடுத்துருந்தாங்க. பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி 3 கலர் கொடுத்துருந்தாங்க. எல்லா கலருமே க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் பபுள் பபுளாக நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இது நல்ல பிக் சைஸு. இந்த கேமராலே வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஸ்டெடியாக வச்சு வீடியோ எடுக்க முடியல. சாச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் வியூ தெரிஞ்சுது. நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல கண்டெய்னர் அது. 399 ரொம்ப ரொம்ப ஒர்த்து, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டிமார்ட்டில் வாங்கினது தான். திருச்சி டிமார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷாப்பிங் ஹால் வீடியோ. அதே போல் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெண்டு வந்து குட்டி குட்டியான எல்லோ கலர் ப்ளூ கலரில் கண்டெய்னர் தான். இது நல்லா ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரே மாதிரி கொடுத்து விடலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 32 ருபீஸ் தான். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது சிலிக்கான் ட்ரெஸ் தான். நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா க்யூட்டாக இருந்தது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். நல்லா ஆஃபரில் போயிட்டு இருந்தது. சிலிக்கான் ட்ரெஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரெஷ் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். புரோட்டா சப்பாத்திக்கலாம், ஃபுல்லாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நமக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்பாத்திக்கலாம், அதே போல் கேக் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலிக்கான் ப்ரெஷ்ஷன் வந்து நமக்கு சிலிக்கான் கரண்டியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரெட் கலர் அண்ட் பர்பிள் கலரில் ரெண்டு பிளாஸ்டிக் ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிச்சனுக்கும் சரி, அதே போல் நம்ம ஹால்லேயும் சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வர மாஸ்க்லேருந்து பிள்ளைங்களுக்கு அதாவது ஸ்கூலுக்கெலாம் கட்டி டை விடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. வெறும் வந்து பார்த்திங்கன்னா 39 ருபீஸ் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு லேபிளே ஷோ ஆகுது. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பெரிய ஜன்னல்
எல்லாம் ஹாலில் இருக்கும், அதே போல் கிச்சன்லேயும் இருக்கும். லைட்டாக அதை அப்படியே மாட்டிக்கிட்டால் போதும், நமக்கு நிறைய ஹூக்ஸ் எல்லாம் இருக்க வசி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சில்வர் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 35 ருபீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஸ்எஸ்ல ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டாலும் பார்த்திங்கன்னா இரும்பு பிடிக்காது, ஏன்னா டிமார்ட்டில் எல்லா திங்ஸுமே நமக்கு வந்து குவாலிட்டியாக தான் கிடைக்கும். இந்த மூணு கார்னர்லேயுமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வச்ச மாதிரி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பிளெயினாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு, அதாவது குக்கரில் இட்லி பாத்திரத்தில் இதெல்லாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து கீழே ஸ்டாண்ட் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்தது. எந்த திங்ஸ் எடுத்தாலுமே டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபர் இல்லாமல் எடுக்க முடியாது. அதே போல் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஐட்டம்ஸு, எந்த ஷாப்பிங் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிமார்ட் போனால் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் வாங்கிட்டு வர்றதுக்கு, நம்ம வாங்குகிற பைசாவுக்கு வந்து நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.